இன்னைக்கு நம்ம சிவப்பு அவல் பாயாசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 300 கிராம் பால், தண்ணி சேர்க்காமல் எடுத்துக்கோங்க. 100 கிராம் சிகப்பு அவல், 200 கிராம் சர்க்கரை, 2 டீஸ்பூன் ஜவ்வரிசி, 5 ஏலக்காய், 10 பாதாம், 10 முந்திரி, தேவையான அளவுக்கு காஞ்ச திராட்சை, 1/2 டீஸ்பூன் நெய். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்து இதில் நான் இப்போ பாலை சேர்த்துக்கிறேன். நான் வந்து பாலில் எந்த தண்ணியும் கலக்கலைங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இதில் தண்ணி கலந்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. பால் ஒரு பக்கம் காயட்டோங்க, அதுக்குள்ளே நம்ம அவ்வளோ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறமா இதில் நம்ம அவ்வளோ சேர்த்துக்கலாம். அவள் வந்து சூடு ஏற வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஜாரில் நம்ம அதை மாற்றிக்கலாம். இப்போ இதை 1/2 மணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு குக்கர் எடுத்து இதில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட சிவப்பு அவ்வளோ சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியை சேர்த்ததுக்கப்புறமா இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி இதை 1 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் எல்லாம் போயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, அவ்வளோலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இதில் நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு சின்ன கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடு ஏறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் சூடு ஏறிடுச்சு. இதில் நம்ம நெய்யை விட்டுக்கலாங்க. நெய் உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெய் நல்லா உருகிடுச்சுங்க. இதில் இப்போ நம்ம முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சை வந்து நல்லா உப்பி வரணுங்க. இங்கே பாருங்கள், திராட்சை நல்லா உப்பி வருதுங்க. முந்திரி கூட பொன்னிறமாக ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து பாயசத்தில் சேர்த்துக்கலாங்க. கடைசியாக இதில் துருவி வச்சுருக்க பாதாமை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சிவப்பு அவல் பாயசம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான சிவப்பு அவல் பாயசம் ரெடி.